ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்ட்டி பிஎஸ் சிக்ஸ்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கு பிஎஸ் சிக்ஸில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்தாங்க புது கலர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இஃப் இன் கேஸ் நீங்கள் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்ட்டி பிஎஸ் சிக்ஸ் வாங்குறதாக இருந்திங்கனா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வண்டியோட ப்ரோஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் லான்ச் ஆனோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வண்டிக்கு கொடுத்துருக்க புது கலர் ஸ்கீம்ஸ் தான் ஸ்டெல்த் பிளாக்கு அப்புறம் க்ரோம் பிளாக் அப்படின்னு புதுசாக ரெண்டு கலர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சிசியில் வந்து ஸ்டெல்த் பிளாக் இருந்துச்சு இப்போ அந்த மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால த்ரீ ஃபிஃப்டி சிசி கொடுத்துருக்காங்க வண்டி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது செம்ம அட்ராக்டிவாக இருக்குது அந்த பிளாக் அண்ட் ரெட் கலர் ஸ்கீமில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது அப்புறம் வந்து அலாய் வீல் செடப் கொடுத்துருக்காங்க ஒரு மாடர்னான கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியாக மாற்றிருக்காங்க அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர்ஸோடு வருது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வண்டியோட லுக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பிஎஸ் சிக்ஸ் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அது கொடுத்ததுனால என்ன பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா வண்டியோட த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு நல்லா லைட்டாக இருக்குது ஸோ வண்டியோட இனிஷியல் பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்கு வண்டியோட டார்க்கை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் ஹிட்ரட் மீட்டர்ஸ் தான் பிஎஸ் ஃபோரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆனால் அது கார்பரேட்ரு இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்றதுனால வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதோட அருமையாகவே இருக்குது வண்டியோட த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்குது அடுத்த அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸில் லாங் ரைட்ஸ் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக போகலாம் வண்டியோட சீட்டும் சரி வண்டியோடய ரைடிங் ஸ்டைலும் சரி ஹேண்டில் பாஸை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்ரைட்டாக நிம்மு உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது ஸோ லாங் ரைட்ஸ் போகிறதுக்கெலாம் பேக் பெயினும் எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது செம்மையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டியோட வெயிட்டும் வந்து இன்னொரு காரணம் ஒன் நைன்டி ஃபைவ் கேஜிஸ் வரும் வண்டியோட வெயிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைவேஸில் வந்து நம்ம ஓப்பன் ரோட்ஸில் போகும்போது வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஸோ நம்ம ஹண்ட்ரட் ப்ளஸ் போனாலும் சரி வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஷேக் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் லாங் ரைட்ஸ் வந்து தரமாக போகலாம் அதனால்தான் நிறைய பேர் வந்து லே லடாக்லாம் வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியிலே போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் வண்டியோட நாலாவது அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா வண்டியில் கொடுத்துருக்க டுவெல்ஸ் அண்ட் லேபிஎஸ் யூனிட் தான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேன் லேபியஸ் யூனிட்லேயும் வருது டுவெல் சேன் லேபிஎஸ் யூனிட்லையும் வருது இந்த ஸ்டெல் பிளாக் எடிஷன் வந்து டுவெல் சேனல் லேபியஸ் யூனிட்ல வருது வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகலாம் இல்லை பேக் பிரேக் வந்து நல்ல ஸ்டாப்பிங் பவர் கொடுக்குது பிடிச்சோன்னு நிற்கிது ஆனால் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக தான் இருக்குது அந்த இனிஷியல் பைட்டுன்றது கொஞ்சம் மிஸ் ஆகுது இருந்தாலுமே டுவெல்ஸ் அண்ட் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்ததுனால நல்லா கான்ஃபிடென்ட்டாக பிரேக் அப்ளை பண்ணலாம் செவன்ட்டி டு எயிட்டி எயிட்டி டு நைன்ட்டி போகும்போதும் சரி நம்ம வந்து சடன் பிரேக் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த வீல் லாக் இஷ்யூஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது ஏன்னா ஏபிஎஸ் இருக்கிறதுனால வண்டி வந்து வீல் லாக்கே ஆகாது நம்ம பிரேக் அடித்தோடனே வீல் லாக் ஆகாமல் ஸ்டாப் ஆகும் அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் ஒரு நல்ல சேஃப்டியான விஷயம் அதை கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கு அது கண்டிப்பாக பாராட்டணும் ராயல் என்ஃபீல்ட் Classic த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் மூலிமா ஒரு நல்ல கிளாசிக் பைக்காக இந்த ரெண்டு லட்சரூபா பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே வண்டிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ வண்டியோட நெகட்டிவ் சைட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட வைப்ரேஷன் லெவல்ஸ் தான் பிஎஸ் சிக்ஸில் வந்து நான் வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா கம்மி பண்ணுவாங்க ஸோ வைப்ரேஷன் லெவல்ஸே இல்லாமல் ஒரு கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அது நடக்கலை ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸில் வைப்ரேஷன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து கால்லையும் ஹேண்டில் பாஸ்லேயும் க்ளீனாக ஃபீல் ஆகுது செவன்ட்டி டு எயிட்டியில் வைப்ரேஷன் லெவல்ஸ் சுத்தமாக இல்லை அந்த ஸ்பீடில் ஓட்டும் போது நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம் ஆனால் மற்ற ஸ்பீட்ஸில் வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸோட ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னென்னா வண்டியோட வெயிட் ஏன்னா லாங் ரைட்ஸ்லாம் போகிறதுக்கு நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் அந்த வெயிட் வந்து சிட்டில ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது வண்டியோட வெயிட் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்குது ஸோ சிட்டியில டிராஃபிக்கில் நம்ம ஓட்டும் போது கண்டிப்பாக அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகுது ஹேண்டில் பாஸும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகும் சிட்டி ஹேண்டிலிங் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை டிராஃபிக் அதிகமாக இருக்க ரோட்டில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட ஹீட்டிங் வந்து கொஞ்சம் அவங்க மேனேஜ் பண்ணியிருக்கலாம் கூல் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க டிராஃபிக்கில் அதிகமாக ஓட்டும்போது காலில் க்ளீனாக ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபீல் ஆகுது ஒரு ஆயில் கூல்டு என்ஜின் சிஸ்டம் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் இப்போ வந்து மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டி வர போது அதுவும் அதுவும் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அடுத்து வரதுலாம் வந்து அந்த செட்டப்ல தான் வரும் அந்த என்ஜின் செட்டப் நியூ ஜே சீரீஸ் என்ஜின் செட்டப்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பொறுத்தனு தான் பார்க்கணும் ஆனால் இப்போ இருக்க பிஎஸ் சிக்ஸில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வந்து ஸ்பீடோ மீட்டர் இருக்குது அப்புறம் வந்து லோ ஃபியூல் இண்டிகேட்டர் இருக்கு அப்புறம் என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் இருக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால நான் ஏன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த வண்டியோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஜாவா இருக்கு ஜாவாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனலி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது பெனலி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த இம்பீரியாலே ஃபோர் ஹண்ட்ரடோட இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் வந்து நல்ல மாடர்னாக கொடுத்துருக்காங்க ஒரு டிஜிட்டல் ஆன்லாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாசிக் பைக்கில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூடூத் எனேபிள்டாக நாங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கும் போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்